சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். சிவிஎம்பி எழிலரசன் சார், அதாவது கட்சி தலைவர்னா கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும் இல்லையா? எந்த இடத்தில் வந்து தலைவர் கண்டிப்பார், எந்த இடத்தில் எதற்காக வந்து தண்டிப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப இது வந்து எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் வந்து ரெண்டு பேர் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள கேட்க வேண்டியதை விட்டுட்டு ஒரு மாணவன் கிட்ட போய் கேக்குறீங்க. இல்ல, மாணவர்கள் தானே அதிகமா வந்து கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் ஆளா இருப்பீங்க, அதனாலதான் கேக்குறேன், சொல்லுங்க. இல்ல, எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் அவருடைய கண்டிப்புகளோ இல்ல பெரிய தண்டனைக்கோ நான் ஆட்படல. அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டேன். இல்ல, பொதுவா கூட அவருடைய குணம் எப்படி அப்படின்றத பத்தி பரவாயில்ல. ஆமா, தலைவர் பொறுத்தவரையில் கலைஞரையிடம் இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர் தான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எனக்கு நன்றாக உன்னிப்பாக தெரிந்தது. அண்ணன் ஏகேஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னும் அவரை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலையும் தொண்டனையும் அவர் வந்து அரவணைத்து செல்லக்கூடியவர். ஆனால் கழகத்திற்கு ஒரு மிக கேடு விளைவிக்கக்கூடிய வகையில், அதன் பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பா ஒரு அராஜகத்தன்மையில் ஈடுபடுகிற நேரத்தில் பொதுமக்களிடம் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துகிற சூழல்கள், இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுமே ஆனால் அது யாராக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மிக மிக கடுமையானவர். கலைஞர் வந்து கொஞ்சம் அழுதா மன்னிச்சுட்டு வரணும். ஆனா இந்த தலைவர் எப்படின்னா, அது ஒண்ணுதான் அவர்கிட்ட மன்னிப்புன்றது அவ்வளவு விஷயத்துல கோபப்பட மாட்டார். கோபப்பட்டார் அவரிடம் இருந்து மன்னிப்பு பெறுவது கடினம். அந்த மாதிரி ஒரு கடினம், ஒரு ரொம்ப கண்டிப்பானவர் என்பது. கழகத்திற்கு யார் எந்த நிலையில் துரோகம் இழைத்தாலும் அவர்களை கொஞ்சம் கூட மனசுக்குள்ள ஏத்துக்கவே மாட்டார். அவர் அவருடைய குணமே அது. கழகத்திற்கு மிக முக்கியமாக தனக்கு எந்த விதத்திலையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட விஷயமே கிடையாது அவருக்கு. கழகத்திற்கு எந்த ஒரு நிகழ்வு எதிராக இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு இடம் வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றால் உடனே அது கடுமையாயிடுவாரு. என்ன, அதுவும் மூத்தவங்களை மதிக்கலன்னா சட்டால்னு காட்டிடுவார் மேடையில. சில பேரெல்லாம் நாங்க பாத்திருக்கோம் அந்த மாதிரி பாட்டிருக்கத. ஏன் மரியாதை தெரியாதா அப்படின்னு அவங்கள சொல்றத கவனிச்சிருக்கோம். பொறுமை கிடையாதான்னு சொல்லி கேட்டிருக்கிறது. இதையெல்லாம் எங்கிருந்து பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு சாமானிய தொண்டனாகவே இருந்து கலைஞர் அவர்களின் மகனாகவே அவர் வளரவில்லை. கலைஞர் என்ற மாபெரும் தலைவன் தொண்டனாகவே அவர் வளர்ந்த காரணத்தினால்தான் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பழக்கம். தலைமையை மதிக்க வேண்டும், தலைமையை சொல்லுகிற கட்டளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இருந்தவர். நான் கொஞ்சம் எப்படி அதில் ரிலாக்ஸேஷன்னா, நான் வந்து அவரை அப்பா என்று தான் அழைப்பேன். என்றால் என்னுடைய தந்தையாரும் அவரும் அன்பில் மகேஷ் அவருடைய தந்தையார் அன்பில் பொய்யாமொழி அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்களாக ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாகவே பயணித்தவர்கள். முதல் இளைஞரணி உருவாக்கிய காலத்திலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியிலிருந்தே அந்த குடும்ப உறவு, என்றால் மூன்றாவது தலைமுறை என்ற அந்த உணர்வோடு உரிமையோடு நான் அவரை அப்பா என்று தான் அழைப்பேன். என்னை எந்த இடத்திலையும் எழில் என்று உரிமையோடு அழைப்பார். எனவே என்னை தண்டிக்கிற நிலைமைக்கு நான் என்றைக்கும் ஆள்பட்டது அல்ல. இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இயல்பு என்பது இதுதான். அவருக்கு எப்பொழுதும் தலைமை இடுகிற கட்டளையை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. முடியாதுன்னு சொல்றவங்களை பிடிக்காது அவருக்கு. முடியும்னு சொல்லணும் அவருக்கு, அதான் முக்கியம். எதை சொன்னாலும் முடியும், நான் செயல்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு முயற்சி எடுக்கணும். தெரியும் தாயம் கவி அண்ணன் நல்லா உற்று கவனித்திருப்பார். அவர்கிட்ட ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப எல்லாம் அப்படியே கொண்டாடி பாராட்டிடுவார் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படியே அமைதியா சிரிப்பார், நல்லா பண்ணான்னு ஒரு தோல்ல தட்டி கொடுப்பார். நாலு முக்கிய தலைவர்கள், 10 தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க எதிரில் அப்படியே சொல்லுவார், நல்லா பண்ணான் தெரியுமா, நல்லா பண்ணா தெரியுமா, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுக்கு அப்புறம்லாம் ரொம்ப எல்லாம் பார்க்க கூடாது. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு வச்சிட்டு இருப்பாரு, அவ்வளவும் ஆசை பாசம் அன்பு. நான் இதை எதை வச்சு சொல்றேன்னா, கொரோனா நேரத்துல அவர் எப்படி நடந்துகிட்டாருன்னு கேட்டு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மீதும் அவர் அக்கறையோடு இருந்தார், செயல்பட்டார் என்பதெல்லாம் வேற. ஒரு கழக குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு
கழக தொண்டன் அல்ல, அவர் வீட்டை சேர்ந்தவர்கள் யாருக்காவது உடல்நிலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிந்தால் கூட மருத்துவமனைக்கு அவராகவே பேசுகிற நிலை, அது அரசு மருத்துவமனையா எந்த துறை எப்படியாவது தொடர்பு கொண்டு அவரே கேட்டு அதை விசாரித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று விசாரிக்கிற அந்த அன்பு நேசம் கண்டிப்பா ஒரு தலைவனுக்கு உண்டு என்று சொன்னால் அது என் தலைவனுக்கு தான் உண்டு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதாவது அவ்வளவு எளிதில் வந்து தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு தன்மை. வீட்டுல அப்பா வந்து பாசம் அதிகமா இருக்கும், ஆனா வந்து வெளிக்காட்டிக்க மாட்டார் இல்லையா, ஆனா அவருடைய கடமையை சரியா செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அவரை வந்து பார்த்திருக்கீங்க, அப்படிதான் அவர் இருக்கிறார். நம்ம பேசுவோம், தொடர்ந்து இணைப்புல இருங்க. ஏகேஎஸ் விஜயன் சார், இப்போ ஒரு கட்சி தலைவராக நிறைய வந்து அவருடைய பண்பு நலன்கள் குறித்தெல்லாம் இங்கே பதிவு போட்டாங்க, பதிவு செய்தார்கள். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்கும் போது அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது இன ரீதியாகவும் சரி எதிரிகளினுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எப்படி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தது, இவர் என்ன செயல்பட போகிறார் அப்படின்ற மாதிரியான நிறைய வந்து விமர்சனங்கள் அதெல்லாம் பார்த்தோம் நாம். அது எல்லாம் வந்து அந்த தோற்று போன இடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நோக்கி வந்த அந்த பாதையை சொல்லுங்களேன். தலைவரை பொறுத்தவரையும் தோற்ற இடம் என்று எதுவும் சொல்ல முடியும். அவரை பொறுத்தவரையும் நம்முடைய தம்பி எழில் சொன்னதை போல உழைக்கிறவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தருகிற உட்பட்ட தலைவர் இல்ல சார். நான் வந்து தலைவரை பத்தி சொல்லல, அதாவது எதிரிகளினுடைய எண்ணங்கள் தோற்று போன இடம் குறித்து நான் கேட்கிறேன். எதிரிகள் எதிரிகளை வந்து அது இவர் என்ன அவருக்கு தலைவரை மாதிரி பேச்சாற்றல் உண்டா எழுத்தாற்றல் உண்டா அப்படி என்று விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதையும் கடந்து இந்த இதனம் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களை தூக்கி நிறுத்துகிற மிகப்பெரிய தலைவராக இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய தலைவர் என்பது இந்த இதனம் நாடறிந்த உண்மையாக இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அந்த தலைவர் அவருடைய செயல்பாடுகள் அவர்களை பார்த்து இந்த இதரம் காலையிலே கூட ஒரு சகோதரி தலைவரோட இல்லத்திற்கு சென்று அவர்கள் பாராட்டியதை இந்த இதனம் தொலைக்காட்சி வாயிலாக அறிந்திருக்கிறோம். அப்படி எந்த சமுதாயமும், இது சாதாரண சமுதாயமாக இருந்தாலும் சரி உயர்ந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கிற தலைவராக இந்த இதனம் இருக்கிறார் என்பதை எதிர்கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்கிற வகையிலே சொல்கிறார்களே ஒழிய உண்மையிலேயே அவருடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்கிற வகையிலே அவருடைய பணி இந்த இதில் அமைந்திருக்கிறது. அப்படி உயர்ந்த தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கண்டிப்பாக சார், இப்போ அதாவது ஒரு சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, அதாவது ஒரு மத வெறுப்பு அரசியல் மீதான எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப பிடிவாதமாகவும் ரொம்பவுமே வந்து ஒரு உறுதியாகவும் வந்து திமுக தலைவர் முன்னெடுத்துட்டு வர்றாரு. இது குறித்து வட மாநில தலைவர்களினுடைய கருத்து என்னவா சார் இருக்கு, ஏன் இவ்வளவு இதுல வந்து இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு இவரு? வட மாநில கருத்து தலைவர்களுடைய கருத்துக்களை நான் உங்களிடத்திலே சொன்னேன். என்னிடத்திலே பல தலைவர்கள் வந்து தலைவரை டெல்லி பக்கம் வர சொல்லுங்கள், வட இந்தியாவில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுங்கள், வட இந்தியாவிற்கு வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்க சொல்லுங்கள், எங்களை வழிநடத்த சொல்லுங்கள் என்று பல்வேறு தலைவர்கள் தலைவரை இந்த இதனம் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பாக அங்கு இருக்கிற மற்ற கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், அந்த கட்சி சாதாரண சாமானியர்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து சமுதாயத்து மக்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட தலைவர் கலைஞர் அவர்களை அப்படி பார்த்தோம், அதையும் மிஞ்சுகிற அளவிற்கு திராவிட மாடலை கொண்டு செல்கிற திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் அவர்களுக்கு மட்டுமா எங்களுக்கும் கொண்டு வந்து சேருங்கள் என்று வட இந்திய தலைவர்கள் இந்த இதனம் சொல்கிறார்கள். இன்னொன்றையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரியும் நடு ஒன்றிய அரசனுடைய பிரதம அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் காத்திருந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில், ஆனால் இன்றைய முதல்வரை எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அது பிரதம அமைச்சராக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர்களிடத்திலே ஒப்புதல் கேட்டால் அடுத்த செகண்டே இத்தனாம் தேதி தலைவரை வர சொல்லுங்கள், முதல்வரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு உயர்ந்த தலைவரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஃபைசல், இப்போ அதாவது தொண்டர்களினுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றில் பேசலாம். விஜயன் சார், உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.
தாயகம் கவி சார், இப்போது பேராசிரியரினுடைய தேர்வு அவர் தான் வந்து கை காட்டினார். அடுத்த தலைவராக வருவதற்கு இவர் தான் வந்து தகுதியானவர்னு சொல்லிட்டு இன்றைய தலைவரை வந்து கை காட்டி அவரை அடையாளம் காட்டியவர் வந்து மறைந்த இனமான பேராசிரியர் அவர்கள். அவருடைய தேர்வு தலைவர் கலைஞரினுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இன்றைக்கு சரி அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகள் அவர் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மிசாயனம் கொடிய சட்டம் வந்தப்போ தலைவர் வந்து சிறைச்சாலை அடைக்கிறாங்க. அதாவது ஒரு தீமையில் ஒரு நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த மிசாயனம் கொடிய சட்டம் இந்த நாட்டிற்கு ஒரு புரட்சியாளரை, ஒரு கள போராளியை, செயல் வீரராக நம்முடைய கழக தலைவரின் தளபதியை நாட்டிற்கு அடையாளம் காட்டியது. இப்போ நீ பேராசிரியர் பற்றி கேட்டீங்க, அதாவது கழகத் தலைவராக அவர் அறிவிக்கும் போது பேராசிரியர் 97 வயசு அப்போ அவர் கழகத் தலைவர் பக்கத்தில் குறைச்சுன்னு சொல்கிறார், இதோ எங்கள் அடுத்த தலைவர்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு மனப்பக்கம் எத்தனை பேருக்கு வரும்னு தெரியாது. ஏன்னா பேராசிரியர் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரோடு சமமாக பழகியவர், பேரஞ்சர் பெருந்தகை அண்ணாவோடு சரிநிகர் சமமாக பழகியவர், முத்தமிழர் கலைஞரோடும் சரிநிகர் சமானமாக ஒரு நண்பராக பழகிய பேராசிரியர் பெருந்தகை நம்ம கழகத் தலைவர் பக்கத்தில் பிறகு சொன்னார், இதோ எங்களுடைய அடுத்த தலைவர்னு சொன்னார். சொன்னது மாத்திரமில்லாமல் கட்டி அணைச்சி மொத்தமும் கொடுத்தாங்க தலைவருக்கு. அந்த அளவுக்கு மனப்பக்குவம் பேராசிரியை புகுண்ட அளவுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் பிறந்தாங்க பல நேரங்களில் பல கூட்டங்களை பேசும்பொழுது சொன்ன நம்ம கழகத் தலைவர் தளபதியோட உழைப்பை ரொம்ப பெருமைப்பட பேசியிருக்காங்க. சரி, இது எந்த வகையில் இது அதாவது 14 வயசில் கோபாலபுரத்தை இளைஞர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறார் தலைவர். அப்புறம் 17 வயசில் முரசை முழங்கு நாடகத்தை நடத்துகிறார். அப்புறம் 23 வயசில் சிறைச்சாலைக்கு போகிறார். 27 வயசில் கழகத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர் ஆகிறாருங்க. ஆனால் இப்போ 67 நம்ம கழகத் தலைவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். 67 தொடங்கி அந்த தான் தொடங்கி இந்த அமைப்பின் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினே வராங்க. நடத்தினே வரும்போது அந்த மாணவராகவே தொடர்றாரு. தொடரும்போது சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1972 கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடக்குது, மாணவர் மாநாடு. அதை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி என்று நம்மளால் அழைக்கப்படுகின்ற மூத்த பெரும் முன்னோடி எல் கணேசன் தான் அந்த மாநாட்டு தலைவர். அப்போ அந்த பெரிய எல் கணேசன் பேசும்போது முன்னுரையில் சொல்கிறார், அதாவது இந்த இனம் காக்க மொழி காக்க மாணவர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்கினேசன் பேசிட்டு முடிச்சிடுறாரு. அப்புறம் மாணவர்லாம் பேசுகிறாங்க. அப்போ நம்ம கழகத் தலைவரான தளபதியும் அந்த மாநாட்டில் பேசுகிறார். அந்த மாணவர் மாநாட்டில் மாணவராக இருக்கும்போது பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணன் எல்கினேசன் அவர்கள் இந்த மொழி காக்க இனம் காக்க தன் இன்னுயிரை தருவதற்கும் மாணவர்கள்லாம் தயாராக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பட்டியல் தயாரிக்கப்படும் என்று சொன்னால் களபலியாவோர் பட்டியலில் என்னுடைய பெயரை முதல் பெயராக சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கழகத் தலைவர் அண்ணன் தளபதி சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னுடைய தந்தை கலைஞருக்கு 4 ஆண் பிள்ளைகள். அந்த 4 ஆண் பிள்ளைகளில் நான் ஒருவன் உயிரை தருவதால் என் தந்தை கலைஞர் கவலைப்பட மாட்டார், மாறாக மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்று சொன்னால் இந்த இனம் காக்கும் போரில், மொழி காக்கும் போரில் என்னுடைய மகன் உயிரை தந்திருக்கிறான் மகிழ்ச்சி கொள்வார் என்று அண்ணன் தளபதி மிக அற்புதமாக அந்த பேசிய அந்த பதிவை நான் நிறைய இதில் படித்திருக்கிறேன். இப்படி தொடர்ச்சியான பயணங்கள் நம்முடைய கழகத் தலைவர் அது வந்து இப்போ வரைக்கும் அந்த போராட்ட குணம், அந்த போர் அன்றைக்கு தூக்கி பிடித்த அந்த அந்த இனமான கொடிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த 14 வயசுலேயே அந்த திருவாரூர் வீதிகளில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதெல்லவே என்று தமிழ் கொடி பிடித்து திருவாரூர் வீதிகளில் வளம் வந்தபோது எந்த உணர்வின் அடிப்பை வளம் வந்தாரோ அதில் ஒரு சிறுவும் குறையாமல் தான் இன்றைக்கும் நம்முடைய கழகத் தலைவர் ஆரியரண்ணன் தளபதி அவர்கள் அன்றைக்கு தலைவர் கலைஞர் தூக்கி பிடித்த கொடியை இந்தளவும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றார். நாளை எங்களுடைய இளைஞர் அணியின் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதர உதயநிதியும் தூக்கி பிடிப்பார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக சார், நன்றி. நம்ம பேசுவோம் தொடர்ந்து. திரு ஃபைசல் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள், நன்றி. அதாவது தொண்டர்களினுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து முதலமைச்சராக தலைவர் MKStalin அவர்களை பிடிக்குமா, அல்லது கட்சி தலைவராக MKStalin அவர்களை பிடிக்குமா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி தானே. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுங்க. அதுதான் சொல்ல எடுத்து, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா என்ன சொல்லுமோ. இருவரையும் எனக்கு பிடிக்கும். நான் தொண்டனா ஒரு
மாபெரும் இயக்கத்துடைய தொண்டனா இப்ப அண்ணன் விஜயன் சொன்னாங்கல்ல இல்ல, இந்த சனாதன எதிர்ப்பு சக்திகள்ல வட இந்திய தலைவர்கள் வந்து எப்படியெல்லாம் நம்முடைய தலைவரை வந்து வரவேற்கிறாங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை வந்து வட மாநிலத்துக்கு தலைவர் வந்து எப்படி அங்க போற்றணும் அங்க எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்து சொன்னாங்க. ஒரு நாள் இலங்கை அணி மாநாட்டுல வந்து இந்திரா காந்தி அம்மையார் உட்கார்ந்து இருக்கக்குள்ள அப்போ மிடுக்கோடு தலைவர் அவர்கள் நடந்து வரக்குள்ள ஹூ இஸ் இஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டக்குள்ள பக்கத்துல உட்காந்துருக்கவங்க சொல்லிருக்காங்க முத்தமிழறிஞருடைய மகன் என்று. அப்போ அந்த அவருடைய மிடுக்கான அந்த அந்த இராணுவ கட்டமைப்போடு அவரு அவர் நடந்து வந்த தேசிய முன்னணியினுடைய தலைவர்கள் அவர்கள் சொல்லுங்க. ஓ தேசிய முன்னணி அப்போ வந்து நான் ஹீல் பி அ கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஒன் டே அதுக்குதான் இப்ப என்னன்னா இப்போ திராவிடம் திராவிட மாடல் என்பது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒன்றிய மாடல் என்பது வந்து எல்லாரும் மண்ணா போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அப்படி மண்ணா போகணும் அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா இப்ப கரண்ட்லி சிஎம் ஆஸ் அ தொண்டரா ஒரு சாதாரண ஒரு அற்ப தொண்டனா எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா ஹீ வில் பி டெஃபினெட்லி பிஎம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்கிறோம் இந்தியாவிற்கே வழிநடத்தக்கூடிய மாபெரும் தலைவராக. நன்றி நன்றி திரு ஃபைசல், உங்களுடைய விருப்பத்தை ஒரு தொண்டனாக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் வந்து பதிவு செய்திருக்கீங்க, நன்றி. நம்ம பேசலாம் சிவிஎம்பி சார், இப்போ அவருடைய விருப்பம் என்பது அவர் ஒரு நாள் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய இந்தியாவை வழிநடத்தக்கூடிய பிஎம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை இந்த 4 ஆண்டு காலத்தில் கொள்கை ரீதியான அவருடைய பயணம் என்பது அது குறித்து நீங்க சொல்லுங்களேன். தலைவராக அதற்கு முன்பு எல்லாத்தையும் சேர்த்துதான், ஆனா தலைவராக 4 ஆண்டு காலத்தில் அதுதான் ரொம்ப அருமையான ஒரு பயணம்னே சொல்லணும். என்னை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இவருக்கும் உள்ள சில விஷயங்களை பற்றி அண்ணன் கவி அவர்களிடம் கேட்ட கேள்வியிலிருந்தே நான் இது தொடங்கி வந்தா நல்லா இருக்கும். நீங்க பேராசிரியர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னீங்க, அதுல 1969 அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதுவரையில பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு தான் ஒன்று, திமுகவை தலைவர் என்ற பொறுப்பே கிடையாது. பிறகு 27/7/1969 அப்ப நடைபெற்ற அந்த பொதுக்குழுவின் போதுதான் தலைவர் என்ற பொறுப்பையே வந்து விதிகள் திருத்தத்தின் போது கொண்டு வந்து அதில் கலைஞர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார். ஆனா கலைஞர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வலிமை மிக்க தலைவர், ஆனால் அவருக்கு தலைவராக பொறுப்பேற்பதில் எத்தனை இடையூறுகள், எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை விமர்சனங்கள், எத்தனை ஏசல்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கிண்டல்கள் என்று எத்தனையும் இருந்திருக்கிறது. அப்ப நான் இன்னும் வெளிப்படையா சொன்னோம்னா அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் பேராசிரியர் அவர்கள் இருந்திருக்கிறார். பேராசிரியர் அவர்கள் இதை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். தன்னை நாடாளுமன்ற அவையிலே பேசுகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய வேறு கட்சியை சார்ந்த உறுப்பினர் கேட்கிறார், ஹவ் இஸ் யுவர் நியூ பிரசிடென்ட் எலக்டட் பிரசிடென்ட் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாராம், நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன், லெட் மீ சி வாட் இஸ் கோயிங் டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். நான் பார்க்கிறேன், எதிர்பார்க்கிறேன், இன்னும் முடிவு எடுக்க முடியாதுன்னு தான் பேசியிருக்கார் பேராசிரியர். ஏன்னா பேராசிரியர் அண்ணன் சொன்ன மாதிரி பெரியாரோடு பயணித்தவர், அண்ணாவினுடைய நெருங்கிய நண்பராகவே பயணித்தவர், எனவே கலைஞர் அவர்கள் எப்படி இருப்பார் என்று, ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப ஆவேசம் மிக்க ஒரு தலைவராகவே இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த ஒரு பயம் அச்சம் எப்படி அவர் ஒன்றியரசோடு இருக்கிறார். ஆனால் இதே 28/8/2018 நம்மளுடைய கழக தலைவராக இன்றைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அன்றைக்கு ஒட்டுமொத்த திமுகவும் அவரை ஆதரித்தது அல்லது அவரை எதிர்பார்த்தது அப்படி என்பதையும், பேராசிரி பிறந்தகை எப்படி அவரை வாழ்த்தினார் என்று சொன்னதற்கு காரணம் எது என்று சொன்னால் அவருடைய இத்தனை கால உழைப்பு. அண்ணன் சொல்லிவிட்டு சொன்ன அந்த ஒரு காரணம் மட்டும் அண்ணன் அல்ல, அது ஒரு முதல் காரணமாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து கவனித்து வருவதில் எப்படி இருக்கிறாருன்னு பேராசிரியர் ஒன்றும் எடுத்தெடுப்பிலேயெல்லாம் அவர் ஏத்துக்கல, உண்மையை சொல்லணும் எனக்கு தெரியும், என்ன உடனே ஏத்துக்கணுமா அப்படின்னு கேட்டவர் பாக்குற டெஸ்ட் வைக்கிறாரு. அவர் பேராசிரியர் இல்ல, அவர் டெஸ்ட் தான் வைப்பாரு, டெஸ்ட் வைக்கிறாரு, அந்த பரீட்சையில தேறிட்டாரு அப்படின்னு சொல்லலாமா, முதல் மாணவனாக தெரியது அவரிடம் தெரியது. ஏன்னா கலைஞர் அவரை இவர் வந்து லெட் மீ வெயிட் ஃபார் இட்னு சொன்னவர் இவரை அடுத்த தலைவராய் இவரால் தான் வர முடியும் என்று முன்கூட்டியே சொன்னவர். நன்றாக கலைஞர்
தலைவராக இருக்கும்போது முன்கூட்டியே சொன்னார் என்று சொன்னால், பேராசிரியருடைய தன்னுடைய தேர்வில் கழக தலைவர் தளபதி அவர்கள் எப்பொழுதே தேர்ச்சி பெற்றார் என்பதுதான் உண்மை. அதனாலதான் எந்த ஒரு ஆமா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட தலைவராக, ஏன் வேற்று கட்சிகளும் இன்றைய நிலைக்கு இவர் தான் வர வேண்டும் என்று எதிர்நோக்கிய தலைவராக அவர் வந்தது. அப்படி வந்தவருடைய விளைவு அந்த 4 ஆண்டு காலத்தில் அவர் எப்படி பயணித்திருக்கிறார் என்றால், கொள்கை ரீதியான பயணம் மிக்கவராக, கொள்கை ரீதியா தான் அவர் பயணித்து கொண்டு எங்களுக்கு கொண்டு சேர்ந்திருக்காரு. அந்த 2018 ஏற்ற நாள்ல இருந்து சோதனையான நாட்கள், அந்த சோதனையான நாட்கள்ல நல்லா தெரியும் உங்களுக்கு, முதல் 5 ஆண்டு கால மோடியோட அரசை என்ன மாதிரியான விஷயங்கள் அதை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார் என்பதை தெரியும். அப்பொழுது வந்த முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, எங்களை பொறுத்தவரை மாணவர் இஷ்யூ தான் நான் சொல்லுவேன். புதிய தேசிய கல்விக் கொள்கை என்று வடிவமைத்து அதை வரைவு வெளியிட்ட பொழுது, இந்தியாவில் ஒரு மாநிலம் அதில் ஒரு தலைவர், இந்தியாவிலேயே முதல் முதல் அதற்கு பல்வேறு கண்டனங்களை மட்டுமல்ல சரியான ஒரு குழுவினை அமைத்து ஆய்வு செய்ய வைத்து அந்த அறிக்கையை பெற்று அதை பிரதமருக்கு வழங்கப்பட்டு இதுல எதற்காக இதை எதிர்க்கிறோம், இது எப்படிப்பட்ட கொள்கை, தவறான கொள்கைன்னு சொன்னவர் அவர் தான். அதே போல NRC சொல்லக்கூடிய நேஷனல் அந்த உங்களுக்கு தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அது மிக மோசமான வகையில் இன்றைக்கு மத சார்பற்ற இந்த நாட்டை மதசார்பான நாடாக, ஒரு இந்து மத நாடாக என்று அடையாளத்தை மாற்றுகிற தன்மை கொண்டு வந்துவிடும். இது மற்ற இனத்தை மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் 2ம் தர குடிமக்களாக மாற்றப்படும், அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்ற பொழுது, இந்தியாவில் முதல் முறையாக 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று மாபெரும் பேரணி நடத்தி தடுத்து நிறுத்தப்படும் என்று தடுத்து நிறுத்தப்பட வைத்தவர் அவர்தான். கண்டிப்பாக சார். அதே போல விவசாயிகளுடைய வேளாண் திருத்த சட்டம் என்ற 3 சட்டங்களை கொண்டு வந்த பொழுது, அந்த சட்டங்களை முதல் முதலில் அங்க வந்து உங்களுக்கு வடநாட்டுல பெரிய அளவுல போராட்டங்கள், தெற்கு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்தி அதை தடுத்து நிறுத்தியவரும் அவர்தான். இப்படி போராட்ட களங்களையும் கொள்கை ரீதியிலையும் கொண்டு வந்தார் என்பதையிலும், கடைசியாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த மாநில சுயாட்சி என்பது மட்டும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதை இந்தியாவில் வேற எந்த மாநில தலைவர்களும் வகையில் எடுத்துக்கொள்ளவில்லை. இவர் தான் மாநில சுயாட்சியின் ஒரே குரலாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அண்ணன் AK விஜயன் சொன்னதை போல, இந்தியா எதிர்பார்க்கிற திராவிட மாடலாய் இன்றைக்கு பரவல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக வென்று காட்டுவார். அதைத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பைசல் சொன்னது பிரைம் மினிஸ்டர் ஆவறதுக்கு இல்ல பெரிய தலைவர், பிரைம் மினிஸ்டர் ஆவறதெல்லாம் அப்புறம் ஆகலாம், ஆகாம போறதெல்லாம் இப்ப நமக்கு அவசியம் இல்ல. ஆனா இந்தியாவின் வழிகாட்டி தலைவராக யார் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட தலைவராக ஏற்கனவே இப்ப இன்றைக்கு வந்து விட்டார். இனி அவர் தமிழ்நாட்டின் அல்லது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மாநில கட்சியின் தலைவர் அல்ல, அவர் இந்தியாவின் தேசத்தின் தலைவர். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாகவே வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு முறை திமுக தலைவர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனைக்களம் நிகழ்ச்சித்துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.